சொல்ல ஃபஸ்ட்டு பேச, நீங்களே டிசைட் பண்ணீங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். காதல் கண்டிஷன் சப்ளை, நானும் ரவி சாரும் சேர்ந்து பண்ண ஒரு படம். இது எங்களுடைய ஒரு நாலாவது ப்ரொடக்ஷன். ஒரு ஜாலி, கலர்ஃபுல், ஹாப்பி, நைஸ், ஃபீல் குட் ஃபிலிம், அவ்வளோதான். இதை தாண்டி இதில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கருத்து அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக பண்ணக்கூடிய ஒரு படம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன தாமதம் இருந்துச்சு, பட் இந்த கோவிட் அந்த கண்டிஷன்லாம் ஒரு சின்ன தாமதம் இருந்துச்சு. ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளோ பெரிய ஒரு கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அதை வந்து நான் வந்து சொன்னேன்னா ஒரு தற்பெருமைன்னு சொல்ல முடியும். ரைட் ஃப்ரம் மஹத் டு சனா டு எவ்ரிபடி. அபிஷேக்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணுன்ற மென்ஷன் பண்ண முடியாது வேணாம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு. பொருளாதார சிக்கல் வரும்போது எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணன் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு. பிரச்சனைலாம் பெரிய மேட்டரே இல்லை, பார்த்துக்கலாம் விடு. எனக்கு வந்து முரளி சார்லேருந்து ராதாரவி சார்லேருந்து எல்லா சப்போர்ட் இருக்காங்க, நீ பண்ணு, கண்ணை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் இந்த ஒரு திரைப்படம். ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ வழக்கம் போல் இதை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து பத்திரிகை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன திருப்பி பேச சொல்லுவீங்களா? அவ்வளோதானா? இதோட முடிஞ்சு சார். ஓகே. ஸோ நான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரைட் ஃப்ரம் டைரக்டர் டு கேமராமேன் டு மை எடிட்டர் டு எல்லாமே. ஏன்னா அவ்வளோ உழைப்பு, என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அன்புலேருந்து, பரந்தாமன்லேருந்து, லிப்ரா ஆஃபீஸில் அசோக் மாமாலாம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், பிரதீப்லேருந்து எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில். சின்ன கேரக்டராக இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அனுஷ்கா டு ஓஷினி டு ரீனா டு அனுகிருதி எல்லாருமே எனக்காக பண்ணாங்க. மகத் பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அவன் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். ஆனால் ஒரு ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வந்து அவன் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருந்தா, இந்த சென்னை 28 Part 2 எங்கள் அண்ணன் வெங்கப்பா வந்து ஒரு 500 பேர் வச்சு தான் இருப்பார். அந்த 500 பேரில் யாருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியாது, மாற்றவனுக்கு ஜாக் பாட். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு எங்கள் டீம், எங்கள் டீமை தாண்டி ஆப்போசிட் டீமு, அந்த ஆப்போசிட் டீமில் 12th பிளேயரோ அன்னோன் பிளேயரோ தான் மகத்து. மாத்தோட பிரச்சனை என்ன, அவனோட கலர். இது வந்து தேனி மாவட்டத்தில் ஷூட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேர் கலரை வந்து டல் அடிக்கணும். ஸோ இவன் காலையில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு ரெடியாக வந்து உட்காருவான். அவன் ஷார்ட்டே இருக்காது. திருப்பி நைட்டு ஃபுல்லாக இந்த பெயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், ஒரு லெவலுக்கு மேலே டயர்ட் ஆகிட்டான். ஒரு நாள் சரி லைட்டாக பண்ணுற போகணும், அன்றைக்கி தான் அவனுக்கு ஷார்ட் வச்சாங்க. பட் ஆனாலும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நாள் கூட டயர்ட் ஆகாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பண்ணக்கூடிய ஒரு நண்பன். எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஏன் எப்பவுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே படம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு படம் ஜெய், செகண்ட் படம் வைபவ், வெங்கட் பிரபு, இப்போ மகத் அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த டிஸ்கஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். எங்கள் கூட நிறைய சண்டை வரும் சினிமாவுக்கு முன்னிலேருந்து, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதை தாண்டி வந்து ஒரு நல்ல நட்பு, அதை வந்து ஒரு ஜாயிண்ட்டாக சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது தான் மாத் கூட பண்ணது. அதே வைப்ரேஷனாக எனக்கு ரவி சார் கூட, ரவீனா கூட இருக்குது. லிப்ரா ரவீனா எப்படின்னா, எதுக்குமே வந்து நோ சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே வந்து எஸ் தான். அது கான்சிக்வன்ஸ்னால் அப்புறம் பார்த்துக்கலாம், இது பண்ணுமா பண்ணிடு, ஆனால் நீ பண்ணுறது கரெக்டாக அப்படின்றதான் டிசைட் பண்ணி பண்ணுறது. கல்யாணம் மட்டும் மட்டும் எங்கிட்ட சொல்லலை, அவராக பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு பாசிட்டிவ், ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபர்ஸ்ட்